குருச்சரணம்ங்க நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன்ங்க இந்த பெண்ணே உனக்காக சீரிஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பெண்களுக்காக மட்டும்தாங்க இந்த டைட்டில் வந்து அந்த டைட்டிலுக்கேத்த கண்டென்ட் இந்த வீடியோவில் இருக்குங்க இது வந்து ஏன்னா பெண்களுக்கு தான் இப்போ நிறைய எனர்ஜி தேவைப்படுறதுங்க நிறைய ரோல் மாடல் வந்துட்டு நம்ம தான் எடுத்துக்கிறோம் சமயத்தில் உடைஞ்சி போய் உட்கார்ந்துருக்கும் போது நமக்குன்னு யாரும் இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் வந்துடுறதுங்க அப்போ தான் வந்துட்டு பயம் வெக்கம் என்னென்ன மாதிரி உணர்வுகள் எல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வர்றதே வந்து அப்போ தான் வர்றதுங்க நம்ம எப்போவுமே அப்படி ஒரு சூப்பர் இதுவாக இருக்கணுங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் போல்டாக இருக்கணும் எனி டைம் அதாவது நம்மக்கிட்ட இருந்து மற்றவங்க நம்மளை பார்த்து கற்றுக்கணுங்க இதில் வந்துட்டுங்க எப்போவுமே ஒரு மூணு வார்த்தை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணுங்க அந்த பயம் வந்தாலும் சரி தயக்கம் வந்தாலும் சரி முக்கியமாக கம்பேரிசன் ஏன்னா வெளியிலேருந்து எப்போவுமே நம்மளை வந்துட்டு கேலி கிண்டல் அதிகமாக இருக்குங்க பாராட்டுவது என்பதே வந்து மிக மிக கம்மியாக எடுத்து அது பெண்களுக்கு என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டுங்க நீங்கள் வந்துட்டு இந்த மூணு இது கூலாக எடுத்துக்கிட்டு போயிடணுங்க ஒன்லி திஸ் மச்சா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இவ்வளோ தானே பார்த்துக்கலாம் ஒன்லி திஸ் மச்சா வை சோ மச்சுன்னு நம்ம கேட்கக்கூடாது இது தானே இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூலாக எடுத்துக்கோங்க அடுத்தது சோ வாட் அதனால் என்ன நடந்தது நடந்தாச்சு இப்போ வந்து நம்ம அதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அதுதான் நமக்கு தேவை ஐயோ இப்படி ஆகிடுத்தே நம்ம பதற்றம் வந்துட்டாலே நமக்கு எல்லாமே அப்படி மறந்து போயிடுங்க என்ன செய்யறதுன்னே தெரியாது அடுத்து வந்துட்டுங்க ஐ வில் டேக் கேர் என்ன நம்ம பார்த்துக்கலாம் இது இருக்கு இனி என்ன நடக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியும் அதை வச்சுட்டு நம்ம அழகாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடலாங்க எப்போவுமே பெண்ணானவள் இப்படி நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த வீட்டுக்கும் சரி ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்குங்க நம்ம இப்படி டாயிங்கன்னு போயிட்டோம்னாக்கா அங்கே எனர்ஜி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒரு சூப்பரான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு பஞ்சவர்ண கிளி ஒன்று இருந்ததுங்க ஒரு காகம் ஒன்று இருந்தது பஞ்சவர்ண கிளிக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு கர்வம் தன் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காகத்தை பார்த்து எப்போவுமே அது மட்டம் தட்டிகிட்டே இருக்குமாங்க அந்த அண்டம் காக்கையும் என்ன செய்யுமா கவலையே பட்டுக்காதுங்க அது தன் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செய்துட்டு இருக்குமாங்க ஆனால் கிளி வந்து சொல்லணும் நான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கேன் எவ்வளோ அழகாக மனுஷங்க வந்துட்டு என்னை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க நல்லா சொல்லிவிட்டு அப்போது ஒரு நாள் வந்துட்டுங்க காகம் வந்து ரொம்ப கூலாக வந்து சொல்லுதுங்களாம் நீ வந்து மனுஷங்க மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு பூண்டை வந்து சுட்டு சுட்டு உன்னோட நாக்கில் வைக்கிறாங்க உன்னால் சாப்பிடக்கூட முடியல ஆனால் மனுஷங்கள் வந்துட்டு உணவு அவங்க ஏதாவது ஒரு திதியோ ஏதாவது ஒரு பூஜை பண்டிகையெல்லாம் வந்தாக்கா உணவு சமைத்து எங்களுக்காக வைத்துட்டு எங்கள் குரலில் அவங்க கூப்பிடுறாங்க கா கா கான்னுட்டு அப்போ யாருக்கு மரியாதைன்றதை நீ தான் இது பண்ணிக்கணுன்ட்டு ரொம்ப கூலாக சொல்லிட்டு பறந்து போயிட்டு தாங்க அந்த மாதிரி நாம் வந்துட்டு மற்றவர்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாதுங்க நமக்குன்னு ஒரு சில நல்ல திறமைகள் இருக்குது அதை நினச்சிட்டு எப்போவுமே நாம் கர்வம் வேண்டாம் பெருமைப்பட்டுக்கணுங்க பெருமைப்பட்டுட்டு நம்மளோட செயல்களை நம்ம செய்துட்டே போனோமேனாக்கா நம்மளை தடுப்பதற்கு எந்த சக்தியும் அங்கே கிடையாதுங்க நாம் தான் மிகப்பெரிய அற்புதமான சக்திங்க இதை மனசில் வச்சுட்டு வெற்றி நடை போடலாம் வாங்க குருவர்களும் திருவர்களும் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறதால நமக்கு எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்